நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜ்குமார். இந்த வீடியோஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்க என்ன பண்ணோம், ஒரு டிராவல் போனோம். இந்த டிராவல்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, அப்படியே என்ன சொல்லலாம், நம்ம கம்பத்துல இருந்து கம்பமேட்டு, கம்பமேட்டுல இருந்து வண்டமேடு அப்படின்ற ஒரு பகுதி, வண்டமேட்டுல இருந்து திருப்பி தேக்கடி, தேக்கடியில இருந்து கம்பம். ஸோ இப்படி வந்து நான் ஒரு சுத்தி வந்தேன். எதுக்காகனா இந்த சீசன்ல வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸா கிடைக்கும். கேரளாவை பொறுத்தவரை நிறையா வாட்டர் ஆப்பிள் கிடைக்கும். அந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் தேடி போனேன். அதே மாதிரி மல்பெரி வந்து இப்போ நல்ல சீசன். ஸோ மல்பெரி எப்பவுமே சீசனாக இருந்தாலும் இந்த மாதிரி சமயங்களில் நல்ல இனிப்பான பழங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இதை நோக்கி தான் நான் போனேன். போனப்போ சில இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணேன், அதை உங்களுக்கு காட்டணும்ல. அதில் வந்து சில சீட்ஸும் வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த வாரத்தில் சீட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராவல், இது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீடு வந்து அனுப்புகிறோம். அதாவது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மாதமே ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது தாங்க வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வாட்டர் ஆப்பிளோட ஸ்பெஷலே என்னன்னா, எனக்கு உள்ளதுலே ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலர்ல இருக்கிற இந்த வாட்டர் ஆப்பிள் தாங்க. என்ன ரீசன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், உள்ள வெந்து கொட்டைகளே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சில சமயத்தில் இருக்கவே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து இது நீர்க்குமிழி அப்படின்னுவோம். வாட்டர் ஆப்பிள் அப்படின்றது பொதுவான பேர், நீர்க்குமிழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமங்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேரளாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து வெரைட்டின்னு சொல்லி நல்ல பெரிய சைஸில் இருக்கும், அது நல்லா இனிப்பாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அடுத்து வர காய் அந்த மாதிரி இனிப்பாக இருக்கும். பட் எனக்கு என்னமோ இதுதான் அவ்வளவு சூப்பராக இருக்கும், நல்ல இந்த மாதிரி சமயங்களில் வெயில் அடித்து அப்போ நம்ம எடுக்கிற பழங்கள் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு தொங்க வீட்டில் வந்து பறித்தேன். போய் நான் பார்ப்போம், நிறையா காய்கள் இல்லை, ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் நிறைய காய்கள் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட கேட்டேன் பறிச்சுக்க முடியுங்களான்னு, அவனே பறிச்சுக்க சொன்னாங்க. நான் அப்படியே பறிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அது போக மீதி இருக்கிறதா இந்த பழங்கள். ஓகே, அடுத்து பார்ப்போம். நம்ம அடுத்து அடுத்து இங்கே பாருங்க. ஜெய் இருடா, ஜெய் இருடா, நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், இருடா. இந்த பழம் பார்த்தீங்கன்னா கொற்றம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் மல்பெரிங்க, அவ்வளவு சூப்பரான மல்பெரி. பாருங்க மல்பெரி வந்து எனக்கு அவ்வளவு கிடைச்சிச்சு, நல்ல இனிப்பான பழங்கள்னு சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே ஃபோக்கஸ்ல காட்டுறேன், அவ்வளவு வேற லெவல் டேஸ்ட். நான் சாப்பிட்டதுலயே வந்து மல்பெரியில வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுல இதுவும் ஒண்ணுங்க. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வீட்டில் இருக்கும். அந்த இடத்துல நான் நிறைய இடத்துல போகிறப்ப செக் பண்ணுவேன். அந்த இடத்துல வருஷம் ஃபுல்லாகவே காய்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் தான் வந்து நிறைய காய்கள் கொடுக்கும். மரம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், மரம் ஃபுல்லாகவே காய்களுங்க. அதில் நான் பழமாக பார்த்து பொறுக்கி எடுத்தேன். மல்பெரியை பொறுத்தவரை நீங்கள் பட்டுப்புழு வளர்க்குறீங்க அப்படின்னா அதற்கு முதன்மையான உணவே வந்து இந்த மல்பெரி செடியோட இலைகள் தான். இந்த பட்டுப்புழு வளர்க்கணும்னு முடிவு முயற்சி பண்ணுறவங்க வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்டுப்புழு இந்த இந்த மல்பெரி செடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த குச்சியை வச்சு நடவு பண்ணி இலைகளை வளர்த்துருவாங்க. ஒரு 60 நாளில் நல்லா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, புழு வளர்க்கவே ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆழ்வாருங்க ஓவர் சேட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், நம்ம வீடியோஸே போட்டிருப்போம். இது தாங்க மரத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பழம் தான். இந்த மரத்தக்காளியோட ஸ்பெஷலே என்னன்னா பிளட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ள நறுக்கணும்னு வச்சுங்க அப்படியே ரத்த கலர்ல இருக்கும். ஸோ இதோட செப்பரேட் வீடியோஸ் வந்து நான் தனியாக வந்து பதிவு பண்றேன். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச பழங்களை பதிவு பண்ணுவோம். ஜாய் ஜாய் ஜாய், இது கொஞ்சம் பழங்கள் கிடைச்சிச்சுங்க. மரத்தக்காளி லாஸ்டா பாக்குறப்ப இது பாருங்க, ஒரு லெமன் சொன்னா உன்னால நம்ப முடியுதா? இந்த லெமனோட தனித்துவமா என்னன்னா இந்த கீழ்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாருங்க, இந்த ஒரு பழத்துலதான் உடச்சிட்டா எல்லாத்தையும். இந்த கீழ்பகுதி வந்து ஒரு சின்ன பூ மாதிரியே இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷலே. இது வந்து சீட்லெஸ் லெமன் அப்படின்வாங்க. இந்த லெமன் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு, நல்ல சாறு இருக்கும். இதை வந்து நார்த்தேங்காய் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்ல லெமன் ஊறுகா போடலாம், நார்த்தேங்காய் மாதிரி ஊறுகா போடலாம். பட் இது ஒரு வேற லெவலில் இருக்கும். இப்போ வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தனித்துவம் அப்படின்றதே இது தாங்க. ஸோ இதுவும் சிட்ரஸ் அப்படின்றத பொதுவாக சொன்னாலும் இது வந்து ஒரு தனித்துவமான செடி. கீழே வந்து ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து சின்னதாக இளம் காய்கள் காய்க்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்தது வந்து இவ்வளோ பழங்கள் தான். இப்போ நானும் சாய் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறோம். சாய் சாப்பிட்டு காய்ங்க, சாப்பிடுவா. நல்லா இந்த மாதிரி கருப்பா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா சாப்பிடலாங்க. நல்லா கருப்பாகணும், கருப்பானதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இனிமையா இருக்கும்.
இப்போ பாருங்க. நல்ல புளிப்பா இனிப்பா இருக்கும். இனிப்பு சுவை தான் அதிகமாக ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்குலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த பழங்கள்லாம் சாப்பிடுங்க. அவ்வளோ சத்தான பழம். நோயை குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டு சாப்பிடாதீங்க. பழங்களை இயற்கையாகவே சாப்பிடுங்க. அதுவும் பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட வேற லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் நல்ல பியூர் ரெட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து உள்ள விதைகளே இல்லைங்க நான் சாப்பிட்ட வரைக்கும். எப்படி இருக்கு? இதுவும் அதே மாதிரிதான். அது ஒரு தனித்துவமான டேஸ்ட்ல இருக்கும். எப்படி சொல்றது? சாப்பிட்டாதாங்க ஃபீல் பண்ண முடியும். அவ்வளவுதான் இருக்கும். அப்படி சூப்பரா இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரியே இருக்கும். ஸோ லெமன் வந்து உங்களுக்கு தனியாக நான் வீடியோஸ் வந்து காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தக்காளி. மரத்தக்காளி நல்லா இப்படி தாங்க சிவப்பு கலராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி உள்ள நல்ல ரெட் கலர்லேயே இருக்கும். தெரியுதுங்களா ஒரு சிவப்பு கலரில் இல்லை ஆனால் சில இதில் நல்லா சிவப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நல்ல விதைகள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வைப்பா வைப்பா உள்ள சதை இருக்கு பார்த்தீங்களா. விதைகளோட சேர்த்தே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோல் மட்டும் கசக்கும். இப்ப சாப்பிட்டு பாக்குற பாருங்க. ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பிஞ்சு, ஒரு முலாம்பழம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம் தோல் மட்டும் சாப்பிட முடியாது. தோல் வந்து என்னன்னா அப்படியே தடிசா இருக்கும். ஒரு பழத்தோட விதைகள் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். மீதி இருக்கிறத நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு என்னால ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்ஸோட மட்டும்தாங்க விதைகள் ஷேர் பண்ண முடியும். மற்றது எதோட விதைகளும் இல்லை. மல்பெரியில விதைகள் கிடையாது, வாட்டர் ஆப்பிள் விதைகள் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி சீல்ரஸ் லெமன் தான். இதை வந்து ஒடிச்சு அதாவது கட் பண்ணி வச்சாலே வந்து வந்துடும். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு வந்து சேகரித்த பழங்கள் இவ்வளோதாங்க. கண்டிப்பாக இன்னும் வரப்போகிற நாட்களை ட்ராவல் பண்ணி நிறையா பழங்களோட விதைகள் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த விதைகள் வந்து நான் எப்படின்றத மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த விதைகளை அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நான் அனுப்புறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என் கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி சில பழங்கள்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றது நான் நம்ம சேனலில் போடுறதில்ல. கேஎல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி தனியாக தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டோட ஃபுல் வீடியோஸ் வந்து கேரளாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லா வீடியோஸும் அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வரப்போகிற இடங்கள் எல்லாமே அதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.